வணக்கம் வெல்கம் டு சித்ரா தேவி சமையல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா இன்னைக்கு அருமையான சுவையில் ஒரு கோயிலில் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு தயிர் சாதம் வந்து கொல கொலன்னு வந்து நான் செஞ்சு காமிக்க போகிறேன் பாருங்கள் நல்லா கொல கொலன்னு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அந்த இதே மாதிரி கொல 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 கொலன்னு இருக்கும் நம்மளுக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தயிர் சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் காய்ச்சின பால் வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தயிர் வந்து பாருங்கள் நல்லா தண்ணி ரொம்ப தண்ணியாக இல்லாத திக்காக எடுத்து நான் கலக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை வந்து தேவையான அளவு கருவேப்பிலை தேவையான அளவு பச்சை மிளகாய் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இஞ்சி வந்து இவ்வளோ பெரிய துண்டு ஒரு துண்டு வந்து பொடியாக ரொம்ப நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் உப்பு வந்து தேவையான அளவு கடுகு ஒரு டீஸ்பூனு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த டம்ளரில் தான் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளருங்கும் போது நம்ம ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி அரிசியை நல்லா கழுகிட்டு பாருங்கள் நான் பச்சரிசி தான் வந்து தயிர் சாதம் செய்வேன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வெள்ளை வெளியேறு இருக்குது தயிர் பச்சரிசி நீங்களும் இதுமாதிரி பச்சரிசியில் வந்து தயிர் சாதம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆறு டம்ளர் தண்ணி வச்சு நான் ஊற வச்சுருக்கேன் இது வந்து இப்போ நம்ம குண்டு போட்டு அடுப்பில் வச்சு ஒரு நாலு விசில் விட்டுட்டு அதுக்கு இறக்க வேக வச்சதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம் தயிர் சாதம் பாருங்கள் சாப்பாட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலக்கி விட்டு நம்ம மூடி வச்சு அடுப்பு பற்ற வச்சு வச்சிடலாம் தூக்கி ஸ்டவ் பற்ற வச்சாச்சு குக்கர் எடுத்து வச்சு ஒரு நாலு விசில் நம்ம விட்டுட்டோம்னா நம்ம இப்போ சாதம் வந்து நல்லா கொல கொல கொலன்னு நல்லா குழஞ்சிரும் உங்களுக்கு பச்சரிசி பிடிக்கலாம் நீங்கள் புழுங்க புழுங்கல் அரிசியை நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாம் பாருங்கள் நாலு விசில் வந்துருச்சு திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் சாதம் நல்லா கொல கொலன்னு வந்துருச்சு இப்போ வந்து தாளிச்சு நம்ம ஊற்றிடலாம் பாருங்கள் நல்லா கொல கொல கொலன்னு இருக்குது இப்போ நம்ம தயிர் தாளிச்சிடலாம் ஒரு சின்ன வானலில் எண்ணெய் பாருங்கள் நாலு நாலு அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு வந்து நம்ம ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கடுகு பொறிட்டு பொறிஞ்சோன்னா இஞ்சி பச்சை மிளகாலாம் போடலாம் பாருங்கள் கடுகு பொறிஞ்சிச்சு வந்து இஞ்சி போட்டுடலாம் பாருங்கள் பச்சை மிளகாயும் போட்டுட்டேன் கருவேப்பிலையும் போட்டுடலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் பாருங்கள் நல்லா இஞ்சியில் நல்லா உணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தயிரை ஊற்றிடலாம் கொஞ்சம் லேசாக அப்படியே லேசாக சூடு அப்படியே லேசாக சூடு காமிச்சு நம்ம ஊற்றிக்கலாம் ரொம்ப திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தயிர் சாதத்தை ஒரு டிப்ஸ் இருக்குது நான் வந்து இப்போ கடைசியில் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி காமி சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க நான் வந்து இந்த ரகசியத்தை சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த கொத்தமல்லி தழையை போட்டுருங்க கடைசியாக கொத்தமல்லி தழை போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெயில் போட்டு உணக்கிட்டோம்னா அந்த வாசனை இருக்காது பாருங்க சாப்பாடு நல்லா கொல கொலன்னு இருக்கு இப்போ இந்த பால் காய்ச்சின பால் வந்து ஃபஸ்ட்டு இதில் முன்னாடி ஊற்றிடலாம் நம்ம ஊற்றிட்டு நம்ம கிண்டிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்க நல்லா கொல 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 கொலன்னு வந்துச்சு பாருங்க பாருங்கள் நம்ம தாளித்த தயிரை வந்து ஊற்றிடலாம் பாருங்கள் நல்லா ஊற்றிட்டு நல்லா கிண்டி கேட்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இப்போ வந்து நீங்கள் தயிர் மட்டும் ஊற்றி பால் ஊற்றி ஊற்றுவீங்க இதில் என்ன நான் டிப்ஸு சொன்னேன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த இப்போ எப்படி தான் இப்போ கிளறி வச்சாலும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே கட்டியாகிடும் தயிர் சாதம் மாதிரி இருக்காது நம்ம கிளறின மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னாக்கா தண்ணி நம்ம வானலில் தாளிச்சோம் இல்லைங்களா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டம்ளரில் ரெண்டு டம்ளர் சாப்பாடு தகுந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த தயிர் சாதத்தில் ஊற்றி நீங்கள் கிண்டிட்டீங்க அப்படின்னாக்கா காலையில் நீங்கள் கிண்டினீங்கனாக்கா
ஈவினிங் வரைக்கும் ஒரு 6 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கொழகொழப்போடையே அப்படியே இருக்கும், இருக்கவே இருக்காது தயிர் சாதம். நான் அதுதான் டிப்ஸ் சொன்னேன் உங்களுக்கு, ஸ்பெஷலாக செய்கிறது அதுதான். சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா, செம்மையாக இருக்கும் பாருங்கள். இப்போ 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 இந்த பதம் இருக்குது பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், முன்னதுக்கு இப்போ ரொம்ப கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள் நான் அடுப்பில் வந்து பாருங்கள் சுடு தண்ணி பாருங்கள், ஒரு டம்ளர் பாருங்கள் கொதி கொதிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது கொதிஞ்சோடனே இப்போ நான் இதில் ஊற்றி கிண்டுனாக்கா அந்த அந்த கொழகொழப்பும் அப்படியே இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், தயிர் சாதம் அருமையாக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் கட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள் ரொம்ப கட்டி ஆகிடும். உப்பு பத்தல நம்ம பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள். நான் சொன்னா இல்லைங்க பார்த்தீங்களா, தண்ணி சுடுறதுக்குள்ளேயே பாருங்கள் ரொம்ப அப்படி கட்டி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம திருப்பி அப்படியே தயிர் சாதம் தாளிச்சிட்டோம்னு சொல்லிட்டு வச்சோம்னா அப்படியே கட்டி ஆகிடும், அது வந்து சுவை அந்த தயிர் சாதம் மாதிரி டேஸ்ட் இருக்காது பாருங்கள். நான் தண்ணி வந்து நல்லா சுட வச்சு வச்சுட்டேன், கொதிக்க கொதி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம சுடு தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம அந்த பதம் கரெக்டாக இப்போயே ஒரே 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 தடவையே நம்ம ஊற்றி அந்த பதம் கரெக்டாக வச்சிட்டோம்னாக்கா என்ன பதத்தில் நம்ம தயிர் சாதம் வைக்கிறோமோ அதே பதத்தில் அப்படியே கரெக்டாக இருக்கும், ஈவினிங் வரைக்கும் இருக்கும். சாதமும் புளிக்கவும் பிடிக்காது, சுடு தண்ணி ஊற்றுறதுனால புளிக்கவே பிடிக்காது. பாருங்கள் நான் சுடு தண்ணி எல்லாம் ஊற்றிட்டேன் பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இன்னும் இதே மாதிரி இதே இந்த கொழகொழப்போட தான் இருக்கும், இருக்கவே இருக்காது, ஏன்னா நம்ம சுடு தண்ணி ஊற்றுறதுனால இருவாது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே இப்பயே சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டேன், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் தயிர் சாதம் கொடுப்பாங்க பாருங்கள், அதே டேஸ்ட்டில் அப்படியே சூப்பராக இருக்குது. பாபா கோயிலில் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த அந்த தயிர் சாதம் டேஸ்ட்டில் அப்படியே இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல தயிர் சாதம் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு வந்து ஒரு ஊறுகாய் லெமன் ஊறுகாய் இல்லை மாங்காய் ஊறுகாய் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா நம்ம மாதிரி ஜம்முன்னு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நல்லா வந்துடுச்சு பாருங்கள், நல்லா குழப்பெல்லாம் ஆயிடுச்சு தயிர் சாதம். இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றலாம். அருமையான சுவையில் கோயிலில் போடுற மாதிரியே தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.